கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு என்ன செய்வார் புத்தியை தந்தருவார் என்று தன் உத்தம குமாரனுக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறதை பார்க்கும் இந்த பூமியில வாழ்கிற நம்ம எல்லாருக்குமே தேவையான மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படினா புத்தி ரொம்ப அவசியமான ஒன்று இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சொல்லக்கூடிய பதில் புத்தியினமாய் செய்து விட்டேன் வாழ்க்கையில நஷ்டங்கள் ஏற்படும் போது கஷ்டங்கள் ஏற்படும் போது எதிர்பாராத பிரதிகூலமான சூழ்நிலை ஏற்படும் போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த காரியத்தை நான் புத்தி இல்லாமல் செய்யிட்டேனே சில பேர் ஆண்டவர் அறிந்திருப்பார்கள் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஒன்று வந்து அப்படின்னா ரட்சிக்கப்படாத பெண்ணை பார்ப்பது ரட்சிக்கப்படாத மாப்பிள்ளையை பார்ப்பது பணத்திற்காக உறவுக்காக ஏதோ ஒரு காரியத்திற்காக தேவனை அறிந்து அபிஷேகம் பண்ணப்பட்டதான பெண் பிள்ளைகளை ரட்சிக்கப்படாத ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுப்பது அல்ல ரட்சிக்கப்பட்ட மகனுக்கு ரட்சிக்கப்படாத ஒரு மணமகள் ஏற்படுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புத்தியனமான ஒரு காரியங்கள் பிற்காலங்களில் பல பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறதை பார்க்கும் என்னுடைய ஊழிய பாதையில் நிறைய காரியங்களை சாட்சியாக சொல்ல முடியும் நம்ம சொல்லியும் கேட்காதவங்க ஸ்தோத்திரம் அதற்கு பின்னாடி உறவும் பணமும் பேர் புகழும் மறைந்திருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே புத்தியனமாய் செய்கிற காரியத்தை நிமித்தமாய் நஷ்டங்கள் ஏற்படுகிறதே தவிர கஷ்டங்கள் ஏற்படுகிறதே தவிர எந்த விஷயத்திலும் ஒரு ஆறுதலும் சமாதானம் இல்லை ஆனால் இந்த அனுதின கண்மலை தேன் நிகழ்ச்சி வாயிலாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை இந்த கடந்து போன நாட்கள் நீங்கள் புத்தியனமாய் செய்த காரியத்தை இன்றைக்கு வேலைக்கு கிளம்பும் போது அலுவலகத்தை கிளம்பும் போது நீங்கள் அதை சிந்தித்து கொண்டிருக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு கவலைப்படாதீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஜோமென்ட்டு போங்க இன்றைக்கு தேவன் எல்லா காரியங்களிலும் நல்ல புத்தியை உங்களுக்கு தந்துடுவார் லேலுயா ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக புத்தியனமாக இதை செய்துட்டேன் என்னுடைய வியாபாரத்தில் நான் புத்தியனமாக நடந்து கொண்டேன் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய அலுவலகத்தில் இப்படி எந்த காரியத்தை நீங்கள் புத்தியனமாக செய்திருந்தாலும் அதை தேவன் புத்தியாய் செய்யத்தக்கதான ஞானத்தை அறிவை தேவன் தருவார் ஏன்னா யாக்கோபு 1:5 அப்படி தான் வாசிக்கிறது ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவரை பிதாவிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது தேவன் அவருக்கு என்ன செய்வார் கொடுப்பார் என்று சொல்லப்படும் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம் ஊழியத்தில் புத்தியனமாய் செய்து தோற்று போயிருக்கலாம் புத்தியனமான பல காரியங்கள் பரீட்சை நேரம் விளையாட்டாக இருந்து சோத்திர பரீட்சையில் தோற்று போய் அநேக அறியர் இருக்கலாம் ஆசிரியருடைய பேச்சை கேட்காமல் போயிருக்கலாம் பெற்றோருடைய பேச்சை கேட்காமல் நீங்கள் வாழ்க்கையில் மனம் உடைந்து போய் நீங்கள் இருக்கலாம் எதுவாக இருந்தால் சரி ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம் நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் நோக்கி ஒன்று பாதத்தில் அமர்ந்திருந்தால் நீங்கள் இன்றைக்கி போகிற காரியம் உங்களுடைய வேலை உங்களுடைய அலுவலக காரியங்கள் உங்களுடைய வியாபாரங்கள் உங்களுடைய தொழில்கள் உங்களுடைய ஊழியம் எதுவாக இருந்தாலும் சரி அதை செய்வதற்குரிய புத்தியின் பிறப்பிடமாகிய இயேசு நமக்கு நிச்சயம் தருவார் அல்லேலூயா வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம்ல யாத்திரா புஸ்தகம் 31 நான் வாசிக்கும் போது ஆசிரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு மோசையிடம் ஆண்டவர் மாதிரியை காண்பித்தார் ஆசிரிப்பு கூடாரத்தை மலையின் பார்த்தது மோசை மட்டும்தான் ஆனால் அதை செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு என்ன வேணும் புத்தி வேண்டும் புத்தி உள்ள ஒரு மனிதன் இருக்கு ஞானமுள்ள ஒரு மனிதன் இருக்கவே அதற்கு தேவன் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு மனிதனை அங்கே சுட்டி காண்பிப்பார். பெசலேயேல் என்கிற ஒரு மனிதனை மோசேக்கு ஆண்டவர் அங்கே அறிமுகப்படுத்துகிறார். வாசி கேட்போம், முதலாம் வசனத்தை வாசி கேட்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து ஆண்டவர் தரக்கூடிய புத்தி என்னெல்லாம் செய்ய பார்த்தீங்கன்னா, யோசித்து யோசனை இல்லாமல் நீங்கள் செய்திருக்கீங்களா, அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி அவர் தருகிற ஞானத்தின் நிமித்தம் யோசித்து செய்ய வைப்பார். பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் எந்த காரிய கடினமான காரியத்திலும் வேலை செய்ய, ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகல வேலைகளையும் யூகித்து செய்கிறது. பாருங்க, அடுத்து யூகித்து செய்கிறது. பாருங்க எவ்வளவு அற்புதமான தேவன், தேவன் தருகிற புத்தி எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. ஸ்தோத்திர முதல்ல யோசித்து செய்கிறதுக்கு என்ன செய்கிறாரு, வினோதமான வேலையில் யோசித்து செய்கிறதுக்கு வேண்டிய ஞானத்தை புத்தியை கொடுக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூகித்து, ஏன்னா மோசே சொல்லுகிறார் இவன் செய்ய வேண்டும், அதை சரியாக யூகித்து செய்யக்கூடிய ஞானத்தை கொடுக்கிறார். ஞானமும் புத்தியும் அறிவும் உண்டாக அப்போ பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு ஒரு மனிதனுக்கு ஞானத்தை புத்தியை அறிவை விவேகத்தை யூகித்து செய்கிறதை ஸ்தோத்திரம். வினோத வேலைகளில் யோசித்து செய்கிற ஒன்றை ஆவியானவர் தருகிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், காலையில் இருந்து கொஞ்ச நேரம் ஜோ பண்ணி பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் நாம் என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். ஆவியானவருடைய நிறைவு நமக்கு ரொம்ப அவசியம். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், எதை எடுத்தாலும் புத்தியனமாய் செய்கிறது தான் பேதுருடைய வேலையாக இருந்தது, சீசருடைய வேலையாக இருந்தது. ஆனால் ஆவியானவர் நிரப்பின போது பார்த்தீங்கன்னா, ஒரு விசேஷித்த ஞானமுடையவர்களாக இருந்தார்கள், பேச்சில் திறமையாக பேசினாங்க, பயந்தாங்குழிகளாக இருந்தவர்கள் தைரியமாய் பேசினார்கள், கேட்கிற கேள்விக்கு தகுந்த பதிலை ஞானமாய் பேசினார். அதன் காரணம் என்ன, ஆவியானவர் அவர்களை நிரப்பினார், பரிசுத்த ஆவியுடைய வல்லமை அவர்கள் நிரப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில நிமிடங்கள் அமர்ந்து இந்த அனுதின கண்மையை நிகழ்ச்சியை கேட்டு முடித்தோம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்னை உம்முடைய ஞானத்தினால் புத்தியினால் அறிவினால் நிரப்புங்க, வேலைகளை யூகித்து செய்யக்கூடிய கிருபையில் தாங்கியா நீர் என்னோடு கூட வாரு, ஆவியானவர் உம்முடைய ஆவியின் வல்லமையால் என்னை நிரப்புன்னு கேட்டு கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையின் அபிஷேகத்தோடு கூட நீங்கள் நிரம்பி ஜெபித்து விட்டு போங்க, இந்த ஆவியான உங்களோடு கூட வருவார். சாலமன் கேட்டாமலையா, எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்டேன், கட்ட ஞானத்தை கொடுத்து அந்த தேவன் இன்றைக்கு ஜீவன் உள்ளது. தாவீது போன இடங்களெல்லாம் புத்தியமான நடந்தான், காரணம் பரிசுத்தாவுடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மீது இருந்தபடினாலே எல்லா இடங்களிலும் புத்தியாய் நடந்து வெற்றி கொண்டான். இந்த வார்த்தையை உங்களுக்கும் என்னுடைய சகல ஞானத்தையும் புத்தியும் கட்டத்தான், எல்லா காரியத்திலும் எந்த காரியமும் படிப்பா வேலையா குடும்பமா தொழில்துறையா எந்த காரியமும் எல்லாவற்றையும் புத்தியை தந்து கர்த்தர் உங்களை நடத்துவார்கள். நாம் பிதாவே நீ கொடுத்த அருமையான ஜீவ வார்த்தைக்காக ஸ்தோத்திர, அடுவரை புத்தியினமாய் செய்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஒவ்வொருவற்றையும் மாற்றி புத்தியாய் விவேகமாய் வினோத வேலைகளையும் விசேஷித்த ஞானத்தை கொடுத்து தோற்றுப்போன எல்லா காரியம் வெற்றியை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற கிருபைகளுக்காக ஆசீர்வாதங்கள். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே. காட் பிளஸ் யூ. நாளை காலை அணிதின கல்வித்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமாம்.